கேக்குது கேக்குது. ஐயா, இப்ப பைபிள்ல ஒரு வார்த்தையை நான் படிச்சிருக்கேன் ஐயா. என்னன்னா, ஒரு சிறு குழந்தையை போல் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியாதுன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அப்ப நீங்க இப்ப சொன்னது அதுக்கு மேட்ச் ஆகுது. இப்ப வந்து ஒரு இந்த இன்னசென்ட் ஸ்டேட் தான் வந்து கரெக்டான, நம்முடைய கரெக்டான ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த இன்னசென்ட் ஸ்டேட் தான் ஞானம்னு சொன்னீங்க. இப்ப இந்த இன்னசென்ட் ஸ்டேட் தான் அந்த மனோ நாச நிலைன்னு சொல்றீங்க. அது எல்லாம் ஒண்ணுதான், மனோலயம் மனோ நாசம் சொல்லி அந்த புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. ஆமா, இதை நம்ம ஞானம் ஞானம்னுட்டு சொல்லல, லிபரேஷன் சொல்லி சொல்றோம். ஞானம்ங்கிறது இப்ப இதுதான் சரியான நிலைன்னு ஒரு முடிவுக்கு வரீங்களா, ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுதான் ஞானம்னு சொல்றோம். அந்த நிலைக்கு, அந்த நிலைக்கு பேர் வந்து என்லைட், லிபரேஷன் சொல்லலாம் அல்லது முக்தின்னு சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். ஞானம், ஞானம்ங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வந்து லிபரேஷன்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ், இன்டெலக்சுவலா புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் சரியா இடையில பிரேக் ஆகுது. ராதாகிருஷ்ணன் கொஞ்சம் நிதானமா பேசுங்க, உங்க இதுல கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறீங்க, அது உங்க இயல்பா இருக்கும். இங்க பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நன்றி. ஞானங்கிறது கடைசியா நம்ம கண்டுபிடிச்சு நிக்கிற நிலை, அதாவது நம்ம கோலை ரீச் பண்ற மாதிரி. இல்ல, அந்த கோல் தான் வந்து இந்த லிபரேஷன் தான் கோல். அந்த லிபரேஷனை வந்து நம்ம ரெகனைஸ் பண்றது, நீங்க இன்டெலக்சுவலா ரெகனைஸ் பண்றது தான் ஞானம். ஞானம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 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 பேரலல் தான், அப்படிதானே? பேரலல் தான், ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்துழைப்பா இருக்கிறது தான். ஓகே, இப்ப இந்த மனோலய நாசங்கிறது என்ன? மனோலய நாசங்கிறதும் இப்ப இந்த எல்லா அனுபவங்கள் எல்லாம் கலைஞ்சு போகுது இல்லையா? இப்ப ஒவ்வொரு அனுபவமே ஒவ்வொரு கணந்தோறும் வருது, அடுத்த கணத்துல அதுக்கு மாறி அடுத்த புது புது அனுபவம் அதுன்னு வந்துட்டு இருக்கு. பழைய அனுபவங்கள் போறதுக்கு பேரு நாசம், புது அனுபவங்கள் ஏற்படுறது லயம், லயமும் நாசமும் மாறி மாறி வரணும். நாசமே தொடர்ச்சியா நம்ம கிட்ட இருந்துட்டு இருந்தா அது கரெக்ட் தானே? அதான், லயமும் ஏற்படணும், லயம் கலையவும் செய்யணும். லயமே ஏற்படாம வெறும் நான் ஒண்ணுமே இல்லாம போயிட்டுனாலும் சரியில்லை, ஏற்பட்ட லயம் தான் மாறிட்டே இருக்கணும். ஃப்ரீஸ் ஆக கூடாது. ஓகே, நன்றி. புரியுதுங்க. ராதாகிருஷ்ணன்.